सर्वदृक्सिंहः संधाता संधिमास्तिदः अजो दुर्मर्शनशास्ता विश्रुतात्मा सुरारिह अमृत्युः அழிவில்லாதவர் அமிருத்யுஹோ சர்வதிருக்சிம்ஹா. அதாவது பரமாத்மா இந்த பகவானுக்கு நாம பிரளய காலத்துல பகவானானவர் என்ன பண்றன்னா இந்த உலகம் அந்த அண்டம் சராச்சரம் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றன்னா கிரகிச்சுக்கும் பொழுது அந்த பரமாத்மாவுக்கு யமன் எப்படி இருக்கான்னா ஊர்கா மாதிரியா நாம மோசத்துல இருக்கக்கூடிய ஊர்கா மாதிரி ஊர்கா எவ்வளவு கொஞ்சோன்னு இருக்கும் இல்லையா அந்த ஊர்கா அளவுக்கு தான் யமன். அப்ப பகவானுடைய சக்தி எப்படி இந்த அண்டத்தையே பிரளய காலத்தை தான் உணவாக கொள்ளும் பொழுது சும்மா தொட்டுக்கிறது ஊர்கா மாதிரி இந்த யமனானவன் இருக்கான் அப்படிங்கறதுதான் அமிர்த்திக் சர்வ அமிர்த்தியு அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பொருள். அப்போ அந்த மிருத்யு அப்படின்னா என்ன அழிவு மிருத்யுன்னு அழிவு யமன். அந்த மிருத்யு அவர் அந்த யமனுக்கே யமனையே தான் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் அப்படிப்பட்டவர் என்றும் அழிவில்லாதவர் சரியா அதான் அமிருத்யு. அடுத்தது சர்வதிருக் சிம்மஹா சர்வதிருக் சர்வதிருஷே நமஹா சர்வதிருக் அப்படின்னா எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர் ஒரே நேரத்தில் எல்லா கண்களும் ஏன்னா அதுக்கு எல்லா பக்கமும் சகஸ்ராபாதம் நடந்த வரப்போகுது சகஸ்ராட்சன் அவருக்கு ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்கு அப்படி இந்த ஆயிரக்கணக்கான கண்கள்னால அவர் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடியவர் அனைத்தையும் பார்ப்பவர் இது சர்வதிருக்கு சர்வம் திருக்கு சர்வம் பஷ்யதீதி சர்வதிருக்கு எல்லாவற்றையும் பார்ப்பவர் அதனால இவருக்கு நாமதேயமானது சர்வதிருக் என்று ஏற்பட்டுள்ளது அனைத்தையும் பார்ப்பவர் சிம்ஹா அமிர்த்து சர்வ திருக் சிம்ஹா சிம்ஹா அப்படின்னா பாவிகளை ஹிம்சிப்பவர் பாவிகளை ஹிம்சிப்பவர் பாவிகள் யார் தப்பு பண்றாலும் அவ்வளவுதான் முத்தர் சொன்னாராம் எனக்கு நரசிம்மர் படத்தை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் எனக்கு நரசிம்மர் படத்தை பார்த்தா பயமா இருக்கு காளியுடைய படத்தை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அவரை நரசிம்மர் பார்த்து யார் பயப்படணும் பிரகலாதன் பயந்தானா பயப்படலையே அப்போ யார் அங்க பயந்தது பிரகலாதனுடைய அப்பா ஹிரண்யகசிபு பயந்தார் அப்பா சொல்ற நீ ஹிரண்யகசிபுவா இருந்தால் நீ நரசிம்மரை பார்த்து பயப்படு நீ மகிஷாசுரனாக இருந்தால் நீ காளியை பார்த்து பயப்படு சரியா நீ மகிஷியாக இருந்தால் ஐயப்பனை பார்த்து பயப்படு நீ உன்னையே அப்படி நினைச்சுட்டு இருக்க நீ பகவான எந்த வடிவில் நினைக்கிறியோ அந்த வடிவம் உனக்கு காட்சி கொடுப்பார் நரசிம்மன் எவ்வளவோ நல்லக்கா எத்தனையோ குடும்பங்களுக்கு குலதெய்வமாவே இருந்திருக்கார் அப்படிப்பட்ட நரசிம்மன் அந்த நரசிம்மரை வந்து ஒரு சுயம்பரம் ஒன்று வைக்கிறாங்க அந்த சுயம்பரத்தில் யார் யாரா கலந்துக்கலான்னு அப்போ பகவானை வந்து தானும் கலந்துக்கணும் அப்படிங்கும் போது எந்தெந்த ரூபத்தை போகலான்னு சொல்லலாம் உடனே வராக ரூபம் கூர்ம ரூபம் மத்ஸ்ய ரூபம் நரசிம்ம ரூபம் வாமன ரூபம் பரசுராமர் ராமர் அப்படி கிருஷ்ணர் கல்கி இந்த மாதிரி எல்லாருக்கும் எடுத்து சுயம்பரத்துக்கு போகலான்னு கிளம்புறானா அப்படி கிளம்பும் பொழுது அப்போ சொல்கிறானா முதல்ல மத்ஸ்யாவதாரம் வேண்டாம் அந்த மத்ஸ்யம் தண்ணியை விட்டால் வெள்ளம் தான் செஞ்சு பண்ணும் அதனால் மத்ஸ்யாவதாரம் வேண்டாம் மத்ஸ்ய ரூபம் வேண்டாம் பகவான் ரிஜெக்ட் பண்ணலாம் சரி அடுத்தது கூர்மம் ஆமை விடுற பார்த்தாலே முதுகலாம் சொர சொரன்னு பார்த்தா திவ்யமாக இருக்காது அதனால எதா கஷ்டங்களோ உடம்பெல்லாம் குறுக்கிக்கணும் பகவானால் குறுக்கிற வேலையெல்லாம் கிடையாது அதனால இதுவும் வேண்டாம் ரிஜெக்டட் வராக ரூபமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா பூமியை குடஞ்சின்னு உள்ளே போய் 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 பூமாதேவியை கொண்டு வந்தார் அவருடைய முகமும் வந்து அந்த அளவுக்கு திருப்திகரமாக அமையலை சரியா சரி அதுவும் ரிஜெக்டட் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரத்தை சொல்ல வாமன அவதாரம் எடுத்துக்கும்போது இந்த சுயம்பரம் போகலாமா வேண்டாம் வாமன அவதாரம் வேண்டாம் ஏன்னா குள்ளமான உருவம் ஏமாத்திரத்துக்குன்னே குள்ளமாக ஒரு உருவம் எடுத்துகிட்டு போனார் அதனால் அதுவும் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க அடுத்த வாமன அவதாரம் வேண்டாம்
பரசுராம அவதாரம் உங்களுக்கே தெரியும். பரசுராமன் கத்திரிகளை அழிக்கிறதுக்காகவே பிரதிஜை பண்ணி ஆவேச அவதாரமா வந்தவர். அதனால பரசுராமர் வேண்டாம். ராமர் அவர் என்னைக்குமே ஒரே தாரம், ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில்னு வாழ்ந்தவர். அதனால ஒரே மனைவியின் பிரதிஜை பண்ணிட்டு இருக்கார். அதனால அவர் வரல. கிருஷ்ணர் அவர் வந்து கோபிகாசிரியர்களோட எப்பொழுது இருக்கக்கூடிய வேண்டாம். இப்படி ஒவ்வொன்றின்னு சொன்னா, அப்ப யாருல சிரேஷ்டமானவர்னா நரசிம்மர். ஏன் அப்படின்னா, நரசிம்மர் என்ன பண்ணாரா, பகவான் பிரகலாதன் இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான் தூணிலையும் இருப்பான் துரும்பிலையும் இருப்பான் சொன்ன மாத்திரத்திலேயே தன்னுடைய பக்தரை காப்பாத்துக்கு ஓடோடி வந்தாராம் நரசிம்மர். அந்த சிங்க முகம் எடுத்துன்னு வந்தாலும் அவரை ஆசிரயிச்சு பகவான் அந்த நரசிம்மனானவர் தன்னுடைய பக்தரை காப்பாத்துறதுக்கு ஓடோடி வந்தவர். அதனால எந்த சமயமா இருந்தாலும் அப்படி உடனே யோஜனை பண்ணாம அனுகிரகம் எடுத்து வர்றாருன்னா நரசிம்மர் தான் கிரேட் அப்படின்னு சொல்லி நரசிம்ம அவதாரத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு காம்படிஷன் மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு கதை, சுயம்பரம் இல்லை, இது ஒரு காம்படி. எந்த அவதாரம் பெஸ்ட்ன்னு சொல்றதுக்காக அதுல நரசிம்ம அவதாரம் தான் மிக உயர்ந்த அவதாரம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எதுக்காக, பாவிகளை ஹிம்சிப்பவர். பாவம் செய்தவாளை மட்டும்தான் தண்டிக்கிறார் அவளைய, புண்ணியம் பண்ணவாளே இல்லை. அந்த நரசிம்ம ரூபியா இருக்கும் பொழுது அப்படியே அந்த ஆவேசம் அடங்காம இருக்கும் பொழுது எல்லாரும் பயப்படுற அவர்கிட்ட போகவே, ஆனா அவரை தைரியமா போய் பிரகலாதன் தான் சோதனம் பண்றான். பிரகலாதன் சோதனம் பண்ணதும் அப்படியே மதி மயங்கலாம், பாப்பா வா அந்த சிம்மாசனத்துல அந்த ஆசனத்தில் போய் உட்காருன்னு. நான் அதுல உட்கார மாட்டேன், தப்பு பண்ணல எங்க அப்பா, எங்க அப்பா வந்து அசுரத்தன்மையா இருந்தார், அதனால அந்த ஆசனத்துல மீண்டும் நான் உட்காரத்துக்கு எனக்கு தயக்கமா இருக்குண்ணா. இல்லப்பா நீ உட்காரலாம் சுவாமி, ஒரு சின்ன விண்ணப்பம், அந்த ஆசனத்தை சுத்தப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், நீங்க அதை போய் எழுதும், அப்புறம் நான் வந்து அத உங்களாலே நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா. அதுக்காக நரசிம்மர் என்ன பண்ணாராம், முத முதல்ல அந்த ஹிரண்யகசிப்போ அமர்ந்த அந்த சிம்மாசனத்தை தன்னுடைய பார்வையால கட்டாட்சிச்சு அதை சுத்தப்படுத்தி அதுல போய் அவர் உட்கார்ந்தாராம். அத நரசிம்மர் உட்கார்ந்த பிறகு பிரகலாதன் அதில் உட்காந்துனான். அதனாலதான் இன்னைக்கும் ராஜாக்களுடைய ஆசனத்துக்கு சிம்மாசனம்னு பேரு. ஏன் அந்த பெயர் அப்படின்னா, முதல்ல நரசிம்மர் அதில் உட்கார்ந்தார், அந்த ராஜா உட்கார்ந்தது அவர் உட்கார்ந்ததுனால இன்றைக்கும் ராஜாக்களுடைய ஆசனத்துக்கு சிம்மாசனம். ஏன்னா மக்கள் அந்த அந்த சிம்பல் போட்டுருவோம், அந்த ராஜாவுடைய சேவை மேலே பார்த்தா ஒரு சிம்பல், ஒரு சிங்கத்துடைய உருவமும், கைப்பிடி கை வைக்கிற இடத்துல ரெண்டு சிங்க முகம் போட்ட மாதிரி இருக்கும். ஆக இப்படியாக சிம்ம ரூபியாக வந்தவர் ஆக அவர் மகா நரசிம்ம ரூபி ஹிம்சிப்பவர் சிம்ஹாய. எல்லாவற்றையும் ஒன்றிணைப்பவர் சந்திகினா சேர்க்கை. நம்ம யாரெல்லாம் பிரிக்கணும்னு நினைக்கமோ அவளை சேர்த்து வைக்கப்படுதுன்னா, தட் இஸ் பக்தர்களை தன் பக்கம் சேர்த்துக் கொள்பவர் கூட்டிக் கொள்பவர் சந்தாதா சந்தாத்ரே நமஹா, பக்தர்களை தம்மிடம் கூட்டிக் கொள்பவர். அடுத்தது ஸ்திரகா சந்தாத்தா சந்திமான் 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 அப்படின்னா இந்த வினைப்பயன்கள் அனைத்தையும் அனுபவிப்பவரும் அவரே. யார் யார் கர்ம வினைகள் அப்படின்னு இருக்கோ அவற்றை அனுபவிக்கக்கூடியதுக்கு தாமாகவே இருக்கக்கூடியவர், பக்தர்களுக்கு தம் சேர்க்கை எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று அருள் புரிபவர் பகவானானவர். அதனால்தான் சந்திமத்தே சந்திமான் ஸ்திரகா. அடுத்தது ஸ்திரகா சந்திமான், அது ஒரு நாமாவளி. அடுத்தது ஸ்திரகா ஸ்திரையே நமகா ஸ்திராய நமகா. ஸ்திரம் தான் எடுத்தோம், மாறுபாடு இல்லாதவர் ஒரே நிலைப்பாடாக இருக்கக்கூடியவர். ஒரே நிலைப்பாடு எப்படி சொல்ல முடியும், வெவ்வேறு விதமான வடிவம் எடுத்திருக்காரு அவதாரங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம். எப்பப்போ என்னென்ன அவதாரம் தேவையோ அந்த நேரம் முடிச்சிருவர். அதுக்கப்புறம் சாந்தஸ்வரூபிய பகவான் நாராயணாவை இருக்கக்கூடியவர், எல்லாவற்றிலும் மாறுபாடு அற்றவர். நமக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் உண்டு சரியா, அந்த அந்த மாதிரி பகவானுக்கு உண்டா இளமை முதுமை இதெல்லாம் இருக்கலாம், அவருக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர் ஸ்திரம் மாறுபாடு இல்லாதவர்,
இவங்க வேணும் அவங்க வேண்டாங்கிறது இல்லை. ஈவன் துஷ்டர்கள் கூட ஒரு சான்ஸ் கொடுக்குற, சிசுபாலனை வந்து சம்பாரம்பதுக்கு 100 வாய்ப்பு கொடுக்குற, தன்னை அவன் திருத்திக்கணுங்கிறதுக்காக, ராவணன் தனது மாற்றம் திருத்தி கொடுக்கறதுக்காக அவர் வந்து காலம் அவகாசம் கொடுக்குறார். ஆனால் ராவணன் தன்னை மாற்றிக்கலை. இளஞ்சக சுகம் தன்னை மாற்றிக்கலை. அதே மாதிரி இளஞ்சாட்சன் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கலை. மொத்தத்துக்கு வாய்ப்பு கொடுத்து போகிறது கூட அவன் மாற்றிக்கவே இல்லை. அதனால பகவான் அவனால் சமகாரம் பண்ண முடியாது, சரியா?